ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஈட்டிஏ. எட்டு திக்கும் ஆச்சரியம். நாங்கள் அடுத்த நாள் என்ன பண்ணோம், ஆல்ரெடி மசனக்குடி இதுக்கெல்லாம் போயிட்டு வந்து நான் இங்கே அன்னைக்கு ரீச் ஆகிறப்பே ஒரு 8:30 மேலே ஆகிடுச்சு. அடுத்த நாள் நான் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஏடா ஒரு 2 நாள் வந்து தொடர்ந்து ஸ்கூட்டர்லேயே சுற்றிட்டுருக்கோம், ரொம்ப பயங்கர டயர்டு. ஸோ இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், ரொம்ப அட்வென்ச்சர் ட்ரிப்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டிங் போவோம். ஊட்டியில் வழக்கமாக என்ன பண்ணுவோம், போட்டிங்கு, பொட்டானிக்கல் கார்டனு, 9th மைல் இந்த மாதிரி இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம், அதில் ஒரு 2 சூஸ் பண்ணோம். சரி போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் 9th மைல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போனோம். போட்டிங்கில் நாங்கள் இங்கே ஒன்றும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை, பெடல் போட் சூஸ் பண்ணோம். கொஞ்சம் நேரம் போனோம், அதுவே எங்களால் முழுசாக பெடல் பண்ண முடியல, 2 நாள் வண்டி ஓட்டின டயர்டு. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்பி வந்தோம். நல்ல ஒரு நாங்கள் போனது வேறு ஒரு வீக்கெண்டான டைமு, நல்ல கூட்டம் வந்துச்சு, நிறையா சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. சரின்னு போட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் சரி 9th மைல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பணும். நைன்த் மைல் வந்து ஆல்ரெடி நம்ம இது இப்போ பைக்காரா போனப்போ, கூடலூர் போனப்போ ஒரு ரூட்டில் போனோம்ல, அதே ரூட்டில் தான் வந்தோம். 9th மைல் போனோம். 9th மைலுமே எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான ஒரு பயணமாக தெரியல, ஏன்னா 2 நாள் அலுப்பில் அந்த மலையை எங்களால் ஏற முடியல. அப்படி இப்படின்னு ஏறினோம். 9th மைல் ஒரு சூப்பரான இடம். நாங்கள் போன டைமில் வந்து கொஞ்சம் அந்த க்ரீனிஷ்ட் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் நம்ம வந்து நல்ல ஒரு பனிக்காலத்தில் அந்த மாதிரி நேரத்துலலாம் போனோம்னா நல்ல பச்சை பசைன்னு இருக்கும். ஆனால் நாங்கள் போன டைமில் அந்த புற்கள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அந்த க்ரீனிஷ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு கப்புள் வந்து எங்களை ஃபோட்டோ எடுத்து தர சொன்னாங்க, நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் வீடியோவும் எடுத்தோம் அவங்கள கேட்டுட்டு, தென் அந்த வீடியோ கூட அவங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணோம். ஸோ அப்படியே முடிச்சுட்டு வரும்போது சில சின்ன பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க.
இதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு மேலே எங்களால் எங்கேயும் ட்ராவல் பண்ணுறதுக்கான உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை. போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் அங்கேருந்து மேட்டுப்பாளையம் கிளம்பிட்டோம். ஒரு வழியாக இந்த பந்திப்பூர் ட்ரிப்பை நாங்கள் முடிச்சிட்டோம். அடுத்ததாக இதே மாதிரி ஒரு ட்ரிப்பில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காக்கி.